அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எக்ஸ்எல்குரிய நைட்டியோட கட்டிங் பார்க்க போகிறோம். எக்ஸ்எல்குரிய நைட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நைட்டி வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மடிப்பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நைட்டிக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 56 இன்ச் கேட்டாங்க. அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வச்சு 57 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 57 இன்ச் வச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். 36 இன்ச்ன்றனால ஃபுல் ஷோல்டர் வந்து 6 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. மடிப்பக்கத்துலேருந்து ஒரு 6 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தான் வந்து ஆர்ம் ஹோல் வைக்கணும். அப்போ தான் நைட்டி வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும், ரொம்ப தொல தொலன்னு லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல் ஷோல்டர் நம்ம 6 வச்சனால ஆர்ம் ஹோல் 6 மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ணியாச்சு. பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ 36 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களே, அந்த மெஷர்மெண்ட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ 36 இன்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 37 வச்சுக்கலாம். 37 பாதி எவ்வளோன்னு வந்து நம்ம பார்க்கணும். டேப்பை நீங்கள் ரெண்டாக மடிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ பாதியோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 18.5 ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. அதை நீங்கள் மறுபடியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 9.3. இப்போ இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் வைக்கிறோம். 9.3 9.5 கூட இல்லை, அதில் 1, 2 இருக்குல்ல, அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மடிப்பக்கத்துலேருந்து அந்த 9.3 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு கரெக்டாகிடுச்சு. இதை விட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் உள் தையல் போடுறதுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 இன்ச் தான் வச்சுருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ ஹிப் மார்க்கிங் வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச் கிட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன். பேக் நெக் பக்கம் ஒரு சின்ன மார்க் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணல. ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச் கிட்ட ஹிப் ஷேப் வரல அப்படின்றவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 15 இன்ச் கிட்ட அந்த ஹிப்பு கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம 9.3 வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டுட்டு மேலேருந்து அப்படியே வளைவாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வளைச்சும் போடலாம், இல்லை வி டைப்பில் கூட போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ ஹிப் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நெக் வந்து பேட்டர்ன் வைக்கிறதுனால சும்மா நான் மார்க் மட்டும் தான் பட்டுறேன். நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச் வைக்க சொன்னாங்க. 6 இன்ச் வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 வச்சுருக்கேன். 2.5 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த நெக் டிசைன் கேட்டனால நான் இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஸில் கட் பண்ணி அட்டாச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த மெத்தடு. இந்த நெக் டிசைன் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த நெக் டிசைன் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஹோல் அந்த நைட்டி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரஃபாகவே வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் மேலேருந்து ஒரு வி ஷேப் எடுக்கிறோம், நடுவில் வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி போடுறோம். இதை நீங்கள் வி நெக்கில் கூட ட்ரை பண்ணலாம். அந்த சென்டரில் இருக்கிறத ரஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மார்க்கிங். இன்னொருக்கா நான் வரைஞ்சி கட்டுறேன்.
இப்போ இங்கே பெண்ட் எடுத்து நம்ம வி ஷேப் வரோம்ல, அதே மாதிரி இந்த சைடு ஜிப் கேட்டனால இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஜிப்பே வைக்க போகிறோம். அதனால வந்து நெக் வந்து நான் இப்போ கட் பண்ணல. ஏன்னா இது வந்து கேன்வாஸில் வந்து நம்ம மார்க் பண்ணணும், அதனால வந்து நான் நெக் இன்னும் கட் பண்ணல. இப்போ வந்து நம்ம நைட்டி வந்து கட் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலு ஹிப்பு இப்போ வந்து நைட்டி கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டேன், பேக் பீஸ் மட்டும் வைக்கிறேன். பேக் பீஸ் வந்து எப்போவுமே நம்ம 3 இன்ச்சு தான் வைப்போம் கழுத்துக்கு இறக்கம். அவங்க கொஞ்சம் ஹைட் கேட்டாங்க, அதாவது 4 இன்ச்சு, இன்னும் கொஞ்சம் இறக்கமாக கேட்டாங்க. அதனால 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு யூ ஷேப் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். யூ ஷேப்னு இல்லை, உங்களுக்கு பானைக்கு வேணுனாலும் நீங்கள் பானைக்கு வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் யூ போட்டு கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கிறனால இது இப்போதைக்கு அட்டாச் பண்ண வேணாம், கட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நைட்டி கட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6.5 இன்ச் வைக்கிறேன். கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு, மேலே கை ஜாயின் பண்ணுறதுக்குன்னு போக உங்களுக்கு வந்து ஒரு 5 இல்லை 4.75 அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். சின்ன சைஸுன்றனால அந்த அளவு ஸ்லீவ் வச்சு அழகாக இருக்கும். இப்போ 6.5 போது இந்த இடத்துல வந்து ஆம் ஹோல் கிட்ட 4.5 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு கையோட அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது, 6 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து கரெக்டான அளவு, இதை விட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் விட்டு தான் கட் பண்ணணும். இது வந்து கரெக்டான அளவு, இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் போடுறோம். நம்ம அந்த ஸ்லீவ் கட் பண்ணும் போதே வந்து நல்ல பெண்டாக வரணும், அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க்கை மாற்றி கட் பண்ணிட்டாதீங்க, உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் நான் சென்டரில் வந்து ஒரு மார்க் போட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பேக் சைடில் வந்து கிராஸ் பீஸ் வைப்போம்ல, அது வந்து இந்த சைடு தான் நம்ம கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு மேலே இருக்கு இல்லையா இந்த பார்ட்டை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராஸ் பீஸு. இந்த பக்கம் தான் நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 4 பீஸ் இருக்கும், இதை ஜாயின் பண்ணி நம்ம நெக் அடிச்சுக்கலாம். இது வந்து பேக் பீஸ்க்கு. இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பாக்கெட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் நம்ம நெக்குக்கு டிசைன் வைக்க போகிறோம். உங்களுக்கு 36 இன்ச்சில் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி கிராஸ் பீஸ் எல்லாம் இது பண்ணுறதுன்னு நான் காட்டிட்டேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.